ஹாலிவுட் படத்துல கத்தி வகை அந்த காலத்துல சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அந்த கத்தியை உலகத்தின் சிறந்த கத்தியை உருவாக்கியவன் தமிழன். தஞ்சாவூர் பக்கத்துல தான் போச்சு. உலகத்தின் சிறந்த பாய்மரத்தை உருவாக்கியவன் தமிழன். இங்க தெற்கு மாவட்டங்களை தான் உருவாக்கணும். வெள்ளக்காரன் வந்தவன் தொழில் எல்லாம் தடை செய்தாரு. அதனால நீ தொழிலற்றவா இருக்கும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, விவசாயம் படிச்சிருக்கீங்க, பல தொழில படிச்சிருக்கீங்க. நாம் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அரசியலுக்கு இறங்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஏதோ உலக இந்தியாவில் டெட்ராய்ட் பேசுறாங்க. டெட்ராய்ட்ங்கிற இடத்துல அமெரிக்காவில் பல கார் கம்பெனி இருந்தது. ஒரே நைட்டில் நகரமா மாறிச்சு. சென்னைக்குள்ள இத்தனை கார் கம்பெனி பெருமைப்பட முடியாதுங்க. என்னை கூட மூடிட்டு போயிடுவாங்க. இது நம்மளோட தொழிலா, நம்மளுடைய பொருளா, நம்மளுடைய பொருளாதாரமான இல்ல. அவன் 5000 கூட கொண்டு நடக்கிறான். நம்ம கோயிலுக்கு வேலை பார்க்கறானுங்க. 5000 கூட 10000 கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இதை விட கம்மியா பிலிப்பைன்ஸ்ல கிடைச்சதுனாலும் தைவான்ல கிடைச்சதுனால கார் கம்பெனி அங்க போயிடும். நம்ம நிலம் என்ன ஆகும்? நாம் சொந்தமா உற்பத்தி செய்யணும். மேட் இன் தமிழ்நாடுன்னு வருவாங்க. அந்த உற்பத்தி முறை நம்மளுடைய பாரம்பரிய உற்பத்தி முறையா இருக்கும். சாதாரணம் அது இல்லைங்க. உற்பத்திக்கான நீங்க ஒன்று குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேசணும், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லாம் பேசணும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கிற கோயில்ல இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பண்ண நுணுக்கம் இருக்குது. அது அறம் சார்ந்த ஒன்றாக நான் மாற்ற வேண்டும். எந்த ஏழை எளிய மக்களும் துன்புறுத்தப்படவில்லை, சுரண்டப்படவில்லை என்கின்ற இடத்தில் இருந்து, சுற்றுச்சூழல் அழிக்கப்படவில்லை என்கின்ற தரத்தை எல்லாம் ஒரு மேனுவலா மாத்தி அந்த அடிப்படையில் இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இது மேட் இன் தமிழ்நாடு. அதனால இது மேட் இன் ஜப்பானை விட, மேட் இன் அமெரிக்கா விட விலை உயர்ந்த நம்ம விற்கணும். அந்த திம்பு நமக்கு வருமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? பேஸ்ட் முதல் கொண்டு, சோப்பு முதல் கொண்டு வட இந்தியாவில் தான் வந்துட்டு இருக்கு. அது மாத்தணுமா இல்லையா? இனிமேல் வந்து .com-க்கு பதிலாக .in-னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம .tn-னு பேசணும். இனி தமிழ்நாட்டில் பேடிஎம்லாம் கிடையாது, பேடிஎம் தான் வரப்போகுது. இங்க வால்மார்ட்லாம் இல்ல, நம்ம கடைகள் தான். இங்க மூல இருக்கக்கூடிய இந்த மளிகை கடைகள் தான் நம்ம வந்து வளர்த்துருக்க போறோம். இவர்கள்தான் பாதுகாக்க போறோம். நம்ம வந்து ஏதோ டோர் ஸ்டெப்ல வந்து பிக் பாஸ்கெட்ல கொண்டாந்து வீட்டிலே கூட கொடுக்குறோம். நடப்போட சுத்தமான பொருள், ஃப்ரெஷ்ஷான பொருள் எங்க ஆயா கொண்டாந்து கூடையில கொண்டாந்து விற்கிது வீட்டிலேயே. ஆன்லைன் ஆப்பாமா விற்கிறானுங்களாம, பொருள் வாங்கலாமா. இதை விட ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு என்ன ஆகணும்? ஆயாட நாங்க பேச முடியும், கதை சொல்ல முடியும், அந்த ஆயாவை நாங்க பாத்துக்க முடியும் நாளைக்கு. அதில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ அவங்க அவங்க குடும்பத்தை வளர்த்துறாங்க. இனிமேல் நம்ம அவங்க கூட சேர்ந்து பேசணும். அவங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் கண்களை அகல விரிச்சு பார்ப்போம். எத்தனை ஏழை மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய அரசு என்ன தான் அரசு. இனிமேல் இங்க பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, பென்சில் இருந்து, கண்ணாடியில இருந்து எல்லாமே தமிழ்நாடு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம வாங்க போறோம், பயன்படுத்த போறோம். அப்படினால் என்ன அர்த்தம்னா, சுய சார்பு பொருளாதாரம் நமக்கு வேணும். அதுக்காக உங்களாம் பெரிய முதலாளிகள் வரணும்னு நாங்க சொல்லல. நம்ம கூட்டா சேர்ந்து பண்ணுவோம், கூட்டுறவா சேர்ந்து பண்ணுவோம், பெரிய லாபம் இல்லாம சேர்ந்து பண்ணுவோம். நம்ம பொருளாதாரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இதை அறிவிக்க விரும்புகின்றோம். மேட் இன் தமிழ்நாடுங்கிறது தமிழ் தேசத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி நாங்கள் பேசப்படுறோம். சாதிகள் அற்ற, மதங்கள் அற்றதை பற்றி நாம் ஒன்றை உருவாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் நம்ம கிராமந்தோறும் வீதி தோறும் போய் இயக்க அமைப்பை, கட்டுப்பாட்டுகளை, கட்டமைப்புகளை உருவாக்கணும். நீங்க வருவீங்களா? சென்னையில் கூடிய ஒவ்வொரு ஊர்களில், ஒவ்வொரு பகுதிகளில், தமிழ்நாடு முதல் ஒவ்வொரு இடத்திலும் மேற்பகுதி இயக்கம் தனது இயக்க தோழர்களை கட்டமைப்புகளாக உருவாக்குது. அதுல பணிக்கு நீங்கள் வரணும், வருவீங்களா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு தற்சார்பு பொருளாத தமிழர்கள் எழுந்திருக்கக்கூடிய அரசியலை நாம் செய்ய வேண்டும், வருவீர்களா? பேடிஎம் கிடையாதியா? பேடிஎம் தாயா? இனிமேல் வரலாறு சொல்ல வருவோமா? நீங்க தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய போராளிகளாக இந்த கட்டத்திலே அறிவித்திருக்கிறீர்கள். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கப்போகிறது. இதுல தான் நாங்க சொல்ல விரும்புறது, தேர்தல் அரசு தேவையா? எம்எல்ஏ வேணுமா? கவுன்சிலர் வேணுமா? தமிழ்நாட்டுக்கு எந்த நாயகம் முதலமைச்சர் ஆகிட்டு போட்டோம்? உங்களுக்கு கவலையே இல்லை. தமிழ்நாட்டின் பொருளாதாரம்
கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டின் உரிமை, இது எல்லாமே மீட்டெடுக்கூடிய அரசியல் நம்ம அரசியல். இதுதான் நம்ம அரசியல். உங்க நேரத்தை ஒதுக்குங்க, உங்களோட சேர்ந்து நாங்கள் பேச தயாராக இருக்கணும். நம்ம வந்து இந்தியனும் கிடையாது, இந்துவும் கிடையாது, நாம் தமிழர்கள். ஏன் இந்து கிடையாது? இந்துவுடைய அரசியல் வேற. அவன் என்ன சொல்றான், தலையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தோல்ல இருந்து பிறந்தவன், தொடையில இருந்து பிறந்தவன், கால்ல இருந்து பிறந்தவன், நம்ம எல்லாம் சொல்லிட்டான். அவன் எல்லாம் தலையில இருந்து பிறந்தவன். ஆமா, ஆனால் தமிழர்கள் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்பது போல இங்க அனைத்து உயிரும் சமம். நீ இன்னும் ரேசிசம் பேசிட்டு இருக்க, நாங்கள் உலகம் எல்லாம் சமமாக இருக்கிறது, அனைத்து மக்களும் சமம் என்று பேசிட்டு இருக்கோம். நீ வேற நான் வேறங்கிறது அதுதான். உங்க சாமி ராமனோ விஷ்ணுவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ. பொருளாதார ரீதியாக தமிழர்கள் தனித்த தேசிய நாம் எல்லாம் தேர்தல் கடந்த அரசியலுக்கு தயாராக போகிறோம், அணியமாக போறோம். நான் உங்களை திரும்ப சொல்றோம், தமிழ்நாட்டில் மூளை முழுக்க எல்லாம் கூட்டம் போடணும் நினைக்கிறோம், விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் சந்திக்க விரும்புகிறோம். உங்கள யாரெல்லாம் வர்றீங்களோ எங்க கூட வாங்க, தமிழ்நாடு முழுவதும் போ. அதே போல நீங்கள் எங்க இடத்துல இன்னொன்று கை கோர்க்கணும், எங்களுக்கு பெரிய பண பின்புலம் கிடையாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான், நாம் எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்துவதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். நீ எந்த ஊர்ல கூப்பிடுறீங்களோ அந்த ஊர்ல அது பேசுறது நாங்கள் தயாராக இருக்கோம். அது 10 பேராக இருந்தாலும் சரி, 10,000 பேராக இருந்தாலும் 10 லட்சம் பேராக இருந்தாலும் சரி, நாங்கள் 5 பேருக்கோ 10 பேருக்கோ அவர்களிடத்திலும் அரசியல் பேசப்படுவோம். வீடு வீடா உட்காந்து பேசணும், வீதி வீதியா உட்காந்து பேச போறோம். அரசியலை பேசுவதற்கு நாம் தயாராக வேண்டும். நீங்கள் அனைவரும் மே 14 இயக்கத்தை தோழர்களால் இணையவன்று கேட்கிறோம். இந்த சமயத்துல இந்த குரல் பத்திரிகையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம், அல்லது நீங்க சந்தா தரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல இந்த இடத்துல இறுதியா சொல்றோம், பிஜேபிக்கு ஒரு ஆப் அறிமுகப்படுத்திருக்கிறோம். Yeah.
கண்டிப்பா
சரி